ஹலோ மாமிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தயிர் வச்சு சூப்பராக வெயிட் போடக்கூடிய நாலு ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் இது சம்மர் டைம்ல குழந்தைங்க வயிற்றுக்கு ரொம்ப லைட்டானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும் இது எல்லாமே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபிஸ் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோல நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி இருபது நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு இதுவும் இருபது நிமிஷம் முன்னாடி ஊற வச்சது தான் இப்போ இதோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லியும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறது வெயில் காலத்துக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது ஆப்ஷனல் தான் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுறலாம் ஆறு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக வெந்துருச்சு இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம் புதினாவும் வந்து வெயிலுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இப்போ இதோட ஒரு சின்ன கப்பு அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க தயிரில் உள்ள குட் ஃபேட்ஸ் வந்து குழந்தைங்களோட வெயிட் கேனுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக கொடுக்குற தயிர் சாதம் மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லாவே சத்தானதாகவும் இருக்கும் இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே லைட்டாக அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதாகவும் டேஸ்டியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்க்க போற அடுத்த ரெசிப்பி இது ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம் இது குழந்தைங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்லாம் அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம் இது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கலாம் இதில் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அவள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கடாய் மூடி வச்சிடலாம் அவள் வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம சேர்த்துருக்க கருவேப்பில் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இது தயிர்லாம் சேர்த்து பண்ணுறனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க நோஸ் இல்லாமல் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி இது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதோட நாலஞ்சு புதினா இலை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்தோட புதினா சேர்த்து கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் பசி எடுத்து சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் குழந்தைக்கு பசியின்மை மாதிரி வயிறு மந்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லாவே பசி கொடுக்கும் இந்த புதினா தயிர் காம்பினேஷன் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இப்போ குக்கர் மூடிட்டு இது ஒரு நாலஞ்சு விசில் வேக விட்டுறலாம் புதினா தேவையில்லை அப்படின்னா சேர்க்காம கூட விட்டுக்கலாம் விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைங்க சாப்பிட்ற பதத்தில் நம்ம புதினாவோட சேர்த்து மசிச்சுக்கலாம் இதோட இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மாதத்துக்கு உள்ள குழந்தைங்களுக்கு டெய்லியுமே தயிர் சாதம் கொடுத்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உருக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இது பத்து மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் தாராளமாக நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே க்ரீமியாக இருக்கிறனால குழந்தைங்க கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க அடுத்து வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் ஒரு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஹாஃப் பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்ச பழமாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் செவ்வாழை பழத்தில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் கெயின் மட்டும் இல்லை குழந்தைங்க ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதோட ஒரு சின்ன கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம் இதோட நீங்கள் அவக்கேடோ சேர்த்திங்கன்னா அது இன்னும் ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது செவ்வாழைக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்காத குழந்தைங்க இல்லை பனானா பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ